ஹலோ டேய் சொல்றா ஜெய், சாத்தான் குழம்பத்தி நியூஸ் பாத்தியாடா? பார்த்தேன். கோழுமாடா, இப்போ ஏடா பண்ணுவானுங்க இந்த போலீஸ்காரங்களாம்? மிருகத்தை விட மோசமானவங்கடா. இந்த போலீஸ்காரங்கள அவங்கள பார்த்தா நம்ம எல்லாம் பயப்படணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சைக்கோ கூட நான். டேய், நான் எவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருக்கேன். ஆமாம், தெரியாம தான் கேட்குறேன். யா போலீஸ்காரனை பற்றி பேசணும், எதுவும் பேச மாட்டியா? சைலண்டாகவே இருக்க. ஒன்றும் இல்லை விட்ரா. என்ன ஒன்றும் இல்லை? ஆ, இப்போ சொல்ல போகிறே இல்லையா? ஒன்றும் இல்லைடா. டேய், என்ன ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்ற இப்போ சொல்ல போகிறே இல்லையா? போலீஸ் அண்ணி பற்றி பேசினா உனக்கு என்ன காண்டாகுது? எங்கள் அப்பா ஒரு போலீஸ். என்னடா சொல்கிற? உங்கள் அப்பா இறந்துட்டாங்கன்னு சொன்னேன். இறந்துட்டாங்கன்னு சொன்னேன். அது எப்படி நடந்துச்சுன்னு சொன்னேனா? நியூஸ் பேப்பரில் ரொம்ப சாதாரணமாக படிப்பீங்களே. பிரபல ரவுடி கும்பலுக்கும் போலீஸுக்கும் நடந்த துப்பாக்கி சூட்டில் இரண்டு காவலர்கள் உட்பட 4 பேர் பலி அப்படின்னு சொல்லி படிப்பீங்களே. அந்த மாதிரி ஒரு ரவுடியை துரத்திட்டு போகும்போது எங்கள் அப்பா இறந்தார். என்னடா சொல்கிற? ரவுடியை பிடிக்க போய் சுட்டுட்டாங்களா? கேட்கவே கஷ்டமாக இருக்குடா. விஜய், கொஞ்ச நேரத்துக்கு படி என்ன சொன்னேன்? போலீஸ் எல்லாரும் மிருகங்க. வேற சொன்னீங்க சைக்கோ கூட்டம். ஆ, டேய் எனக்கு ஒரு டவுட்ரா. ஒரு கிளாஸ் ரூமில் மொத்தம் 50 பேர் இருக்காங்க. அதில் 4 பேர் பொறுக்கித்தனம் பண்ணி சுற்றிட்டு இருக்காங்க. இப்போது அந்த கிளாஸ் டீச்சர் அந்த 4 பேரை மட்டும் தண்டிக்கணுமா, இல்லை ஒட்டு மொத்த கிளாஸையும் ரவுடி கம்பல்னு சொல்லணுமா? ஏ, இப்போ என்ன, இவங்க அப்பா போலீஸ்ன்றதுனால எல்லா போலீஸ்க்குமே சப்போர்ட் பண்ணுறியா? ஆமாண்டா, சப்போர்ட் தான். சாத்தாங்குளத்தில் மிருகங்களோட மோசம் நடந்துட்டாங்களே, அந்த போலீஸ்க்கு இல்லை. தூத்துக்குடியில் அப்பாவி மக்களை சுட்டு கொண்டாங்களே, அந்த போலீஸ்க்கும் இல்லை. நான் சொல்கிற சப்போர்ட் எல்லாம் வேலைக்கு போயிட்டு மிட் நைட்டில் லேட்டாக வர பொண்ணுங்களை வீட்டில் கொண்டு போய் விடுறவங்களும் போலீஸ் தான். எங்கேயோ இருந்து வர மினிஸ்டருக்காக மழை வெயில்னு கூட பார்க்காம நடு ரோட்டில் நின்று பந்தோபஸ்த் கொடுக்குறாங்களே, அவங்களும் போலீஸ் தான். நாம் நம்ம குடும்பத்தோட நிம்மதியாக தீபாவளி பொங்கல்னு கொண்டாட அவங்க ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு நமக்காக இருக்காங்களே, அவங்களும் போலீஸ் தான். கட்சிக்காரங்க நடத்துகிற கூட்டத்தில் கலவரம் வரப்போ அதை தடுக்க போய் அதில் அடிபட்டு சாகிறாங்களே, அவங்களும் போலீஸ் தான். அப்போ போலீஸ் எது பண்ணாலும் நாங்கள் கேட்கக்கூடாது? கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை. தப்பு பண்ணுறவன் யாராக இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சே தான். ஆனால் சில பேர் பண்ணுற தப்புனால ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தப்பு சொல்கிறது தெரியலடா. ஏன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுற அவங்களும் மனுஷங்க தான்டா.